हेलो, जी नमस्कार जी, நமஸ்காரம் ஜி. காலை வணக்கம், வணக்கங்கள் சொல்லுங்க ஜி. காலை வணக்கம். காலை வணக்கம். இன்னைக்கு திருச்சிற்றம்பலம், ஓம் எல்லாம் நம சிவாய. பாத்தீங்கன்னா நேற்று நம்ம பேசிட்டு இருந்தோமே, அது சமாச்சாரம்லாம் இன்னைக்கு நிறைய செய்திகள்லாம் வந்திருக்கு, பாத்தீங்களா? அது வரட்டும் ஜி, எதிர்பார்த்தது தானே. இப்ப நம்ம இவ்வளவு தூரம் நம்ம கடந்து கத்தலன்னு வைங்க, இவ்வளவு தூரம் வந்திருக்காது. கண்டிப்பா ஜி, உண்மை. ஏன்னா இப்ப வந்து நம்ம எவ்வளவு ஒரு அதிருப்தி இன்னைக்கு நேரத்தில் இல்லைங்க ஜி. இந்த பிரச்சனையனால தான் நிறைய பேர் கட்சியிலேருந்து விலகி போய் தனியாக இந்து இயக்கங்கள் ஆரம்பித்தவங்களும் உண்டு. ஜி உங்களுக்கு அதுதானே உண்மை. அதாவது ஏன்னா உங்களுக்கு எந்த எந்த சப்போர்ட்டுமே இல்லைன்னா எவ்வளோ தான் பண்ணுவாங்க? அதாவது செயல்படுறவன செயல்பட விட மாட்டாங்க. அந்த மாதிரி இவங்கள் வந்து இவங்களுடைய செயல்பாடுகள் இருந்ததன் காரணமாகத்தான் இன்னைக்கு பாருங்க. உங்களுக்கு தெரியுமா இது இது என்ன, நம்ம காரைக்குடியில் பார்த்தீங்கன்னா நிறைய பாஜகக்காரங்க வெளியே போயாச்சு. போயாச்சு. ஆனால் ஒன்று, எந்த அதாவது உள்ளுக்குள்ள உள்ள ஆளை குறை சொல்றதுன்னு நியாயம் கிடையாது. அது பொறாம சரி, ஹெச்ராஜா ஒரு நல்லா இருந்தால் நல்லா இருந்து போட்டு, இவங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன்னா எஜிராஜா தானே மெயினாக வந்து பேசுறாரு, எல்லாம் பண்றாரு. அதனால தான் சொல்றேன், நிறைய கருப்பாடுகள் உள்ள பூந்துட்டுங்கிறது தெரிஞ்சு இப்போ தெரியுதா? ஆமாம், நல்லாவே தெரியும். நான் ஏற்கனவே சொன்னேன், கருப்பாட்டு நிறைய இருக்குதுன்னு தான் உங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கேன். அது அவங்க என்னைக்குனாலும் உள்ள வந்து அங்கே 10,000 பேர் இவர் கொண்டு சேர்க்குறாராம். எங்க நம்மளுக்கு தெரியாது, 10,000 பேர் 10 நாளில் இப்போ வெளியே போயிடுவான்னு தெரியும். ஏன்னா பிஜேபி பொறுத்தவரையில் உண்மையான உணர்வு உள்ள அந்த இவர்கள் சித்தாந்தத்தின்படி ஏற்றுக்கொண்டு வந்தால் அவன் இருப்பான் கடைசி வரைக்கும். உண்மை ஜி, உண்மை. நீங்க திராவிட கட்சியிலேருந்து வரவன் இழுத்து உள்ள கொண்டு போட்டிங்கன்னா எவ்வளோ நாளைக்கு இருப்பான்? பதவிக்காக வரான். அவனுக்கு இங்கே ஒன்றும் கிடைக்கலாம், போயிடுவான். ஆமாம், இங்கே ஒன்றும் கிடைக்காது. கிடைக்காது, போயிடுவான். ஏ இது இவர் இதான் இதான் முறை, இதான் உண்மை. நீங்கள் வந்து சுயமாக உருவாக்குங்க ஜி. அதுதான் ஜி, இங்கே சும்மையா சொன்னான், சொல்லுங்க. தன்னுடன் பிறவா தம்பி, தனைப்பிறா தாயார் தந்தைன்னா. தன்னுடன் பிற உன் கூட பிறந்த தம்பிக்கு தான் அண்ணனுக்கு பிரச்சனைனா வலிக்கும். அடுத்தவன் எவ்வளோ தான் தம்பி அம்பி ஜொம்பினாலும் அது வந்து அடுத்தவன் வந்து அதுமாதிரி தனைப்பிறா தாயார் தந்தை. வாயோட போயிடும். இப்போ உங்களுக்கு உங்களை வந்து ஒரு 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 வளர்ப்பு தாய் வந்து உங்களை என்ன தான் என் பிள்ளை வெங்காயம் பச்சை மிளகான்னு சொன்னாலும் கூட அவர்களுக்கு அந்த உன் பெத்த தாய்க்கு இருக்க பாசம் இருக்காது. கண்டிப்பா பெத்த தாய்க்கு கண்டிப்பா தான் அந்த வராது. பிள்ளையோட அந்த அந்த இது இருக்கும். ஐயோ பிள்ளைக்கு என்னாச்சு, ஏதாச்சும் அவள் தான் பரிதவிச்சு ஏங்குவா. ஆமா அது ஆமா. போல அது போல பாஜகவில் உண்மையான உணர்வு உள்ளவன் தான் கடைசி வரைக்கும் இருப்பான். இது சுயநலத்துக்காக வந்தெல்லாம் ஓடிடும். உண்மையான தொண்டர்களை யாரும் மதிக்கிறது இல்லையே. ஏஞ்சி நான் கேக்குறேன், இருங்க. பிஜேபில இருந்து எத்தனை கொலை நடந்திருக்கு, முக்கியமா நம்ம இந்த ரமேஷ் ஆடிட்டர் ரமேஷ் கொலை எவ்வளவு இருக்கு? யாராவது ஒருத்தனா ஒரு கண்டனம் தெரிவிச்சாங்க, ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்தாங்களா? ஒண்ணுமே இல்லையே. அதுக்கு பாதுகாப்பே இல்லையே. பாதுகாப்பே கிடையாது, அது உண்மை. நீதி வாங்கி கொடுக்க முடிஞ்சுதான் வேணா ஒண்ணு பண்ணுவாங்க ஜி. அதுக்கு திருமாவளவன் எவ்வளவு பரவாயில்ல ஜி. அவர் வந்து ஒரு பிரச்சனைன்னு வைங்களா, அரசாங்கம் ஒரு போராட்டம் பண்ணி அரசாங்கத்தை அடிபணி வச்சு 1 கோடி ரூபா வாங்கி கொடுத்துறாரு அரசாங்கம் சார்பா, 1,50,000,000. ஆனா இவங்க பாத்தீங்கன்னா சல்லி பைசா இவங்களால வாங்கி கொடுக்க முடியாது. பார்த்தா பேருக்கு தான் ஆளுங்கட்சி. ஆனா இவங்க அரசுக்கு அழுத்தம் கொடுத்து அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு 1,00,000 ரூபா நிதி வாங்கி கொடுக்க முடியுமான்னு பாத்தீங்கன்னா கிடையாது, கேள்விக்குறி. அந்த அளவுக்கு தான் இங்க ஸ்ட்ரென்த் இருக்கு. இங்க எந்த விதமான முதல்ல வாங்கி கொடுக்கறத கூட விட்டுருங்க, முதல்ல பாதுகாப்பு என்ன இருக்கு? ஜி ஒருத்தன் பாதிக்கப்பட்ட அவனுக்கு வந்து நீங்க பண்ணாதான் ஜி நாளைக்கு நாலு பேர் உங்ககிட்ட வருவான். உங்களால நீங்க அவனுக்கு குரலே கொடுக்க முடியலன்னா உனக்கு எப்படி வருவான்? பண்ண மாட்டீங்களே. நாளைக்கு எதுக்கு வம்பு, எதுக்கு வம்புன்னு ஒரு தோணும். ஒரு பொன்மொழி ஒண்ணு வச்சிருக்காங்க தெரியுமா? ஒரு பொன்மொழி உங்களுக்கு தெரியுமா? என்ன பொன்மொழி? ஏதாச்சும் ரொம்ப திருத்தி கேட்டோம்னா அது அவருடைய சொந்த கருத்து. சரி, அதை ரொம்ப இதுதான். இல்ல ஏதாவது ஒண்ணு கேட்டோம்னா என்னங்க உங்க இப்படி பேசியிருக்காங்களே, நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்டா அது அவருடைய சொந்த கருத்து அப்படின்னு கழட்டி விட்டுறது. சரி, நம்ம அதெல்லாம் சொல்லக்கூடாது. நமக்கு அது தேவை, அது ரொம்ப தாக்காங்க. நான் என்ன சொல்றேன்னா, அங்க பாருங்க, அதெல்லாம் தேவையில்லைங்க ஜி. கட்சின்னு இருந்தா தொண்டர்கள் பாதிக்கப்படதான் செய்வான், அதெல்லாம் சகஜம். ஆனா பாதிக்கப்பட்டவனுக்கு நீ என்ன குரல் கொடுத்த அவனுக்கு ஒண்ணும் கிடையாது. ஒரு வாழ் ஒரு 2 வருஷத்துக்கு வால் போஸ்ட் ஒட்டுவாங்க, பழி தானி. அதுக்கு இந்த என்ன பேருன்னு தெரியல, அதுக்கு நமக்கு விளக்கமே தெரியாது. பழி தானி அப்படின்னா என்ன? பழி தானி அப்படின்னா இந்தியில இருந்து ஏதாவது ஒரு சொற்கள் அப்படி எடுத்து வச்சுக்குவாங்க, அது நமக்கும் புரியாது இங்க உள்ளவனுக்கும் தெரியாது. பழி தானி ஒரு போஸ்டர், அது எதுக்காகுது? போஸ்டர் ஒட்டிட்டா மட்டும் ஆகுமா? அது வந்து பயத்தை தான் உண்டு. ஒண்ணு ஓ இத்தனை சித்திருக்காண்டா, இவன் வருவான் மாதிரி கட்சியில எவஞ்சி வந்து இணைவான். அதைத்தான் சொல்றேன், சேர மாட்டான். இவங்க எந்த விதமான பாதுகாப்பும் கொடுக்கறதில்ல, எந்த விதமான ரெஸ்பான்ஸும் கொடுக்கறதில்ல. அப்புறம் எதுக்கு கட்சி தமிழ்நாட்டுக்குள்ள? இப்ப ஒண்ணு இல்லைங்க ஜி,
அதாவது வேற ஒண்ணும் பண்ண வேண்டாம், இவங்க யாரையும் குறை சொல்ல வேண்டாம். இவங்க நம்ம சொன்ன நாள்ல அன்னைக்கே இவங்க உறுப்பினர்கள் மட்டும் சேர்க்கையை மட்டும் தீவிரப்படுத்தி அவங்களை வந்து ஒருங்கிணைச்சு வச்சிருந்தாங்கன்னு வைங்க, இந்த சிக்கலே இல்ல. இதுவே எந்த இதுவுமே இல்லை. இந்த ஒண்ணுதான் பிரச்சனை, வேற எதுவுமே இவங்க கிட்ட தொந்தரவு கிடையாது. ஒண்ணும் இல்லைங்க, இந்த மிஸ்டு கால் விட்ட உறுப்பினர்களை இன்ன வரைக்கும் இவங்க கூப்பிட்டு என்னன்னு கூட கேட்கல. ஒரு மிஸ்டு கால் விட்டவன் வந்து உனக்கு வந்து ஓட்டு போடுவான் ரெண்டாவது அவன் சார்பா ஒரு நீ அவன்கிட்ட போன் பண்ணி பேசணும்னா அவன் சார்பா ஒரு பத்து இருபது பேருக்கு பிரச்சாரம் பண்ணி ஓட்டு போட வைப்பான். உனக்கு கட்சி வளர்மலராதா? விடமாட்டாங்க. அவர் ரவி வந்து நான் விசாரிச்சு வரைக்கும் எனக்கு வந்து கர்நாடகம் பேசுவாங்கல்ல, அவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு அவர் ஒரு இதை சாதிக்கனா சாதிச்சிருவார் அப்படிப்பட்டவர் சொல்றாங்க. இல்லன்னா இவ்வளவு தைரியமா எந்த பொறுப்பாளராவது இவங்களுடைய குற்றச்செயல்களை இவ்வளவு தூரம் தோல் உரிச்சு காட்டினாங்களா? எந்த இவங்க அவரு தான் பொறுப்பாளர். தமிழக இப்ப எல்முருகனுக்கே பொறுப்பாளர் அவரு தான். அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து அவருக்கு இப்ப அவருக்கே அழுத்தம் வந்திருக்கும். இவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னு சொல்லி, ஏன்னா இவங்க என்ன நினைச்சிட்டாங்க நாலு சீட்டு வந்தாச்சுன்னு ஆக ஓக வந்துட்டு நாலு சீட்டு இன்னைக்கு வந்துட்டு நாளைக்கு இந்த நாலு சீட்டு காப
ஆனால் நாலு சீட்டு வந்தவொடனே பெரிய வெற்றி அடைஞ்சதான் நினைச்சிடக்கூடாதுன்னு அவர் ஒரு ஒரு இது பண்ணி விட்டு போயிட்டாரு. இல்லை கரெக்ட் தான் ஜி, பண்ணதெல்லாம் கரெக்ட் தான். அதிலெல்லாம் வந்து எல்லாம் எந்த விதமான ஒரு மாற்றம் சொல்றதுக்கு இல்லை. பண்ணதுன்னா இன்னுமே பத்தாவதுங்கிற பொறுத்தவரை இழுத்து பிடிக்கணுங்கிறேன். போடு ஆள் அங்கங்க பொறுப்புகள் ஆளை போடு, இங்கங்க இந்த கட்சியில் இங்கே இருக்கு நம்ம கிராமத்தெல்லாம் கொண்டு போய் சேருன்னு இழுத்து பிடிக்கணும், கடிவாளத்தை பிடிக்கணுங்கிறேன். ரெண்டாவது வேலையாத்திரெல்லாம் பார்த்தீங்கன்னா தன்னெழுச்சியா எவ்வளோ கூட்டம் வந்துச்சு ஜி. அந்த கூட்டம் ஓட்டு போட்டுதாலே போதும் ஜி, அவன் உணர்வு இல்லாமல் வந்தான். தக்க வைக்கலையே, வந்த கூட்டத்தை தக்க வைக்கணுமே இல்லையா? அப்பவே அப்பவே கூட உட்காந்து கூட அப்ப கூட உறுப்பினர் சேர்க்கு ஆள் ஆள் சேர்க்கிறேன்னு சொல்லி அந்த கூட்டத்தில் சொல்லியிருந்தா எத்தனை பேர் சேர்ந்திருப்பாங்க? பார்ப்போம் பார்ப்போம். தமிழகத்துக்கு நல்லது நடக்குன்னா இதுல ஏதோ ஒன்று மாறித்தான் ஆகணும். ஆனால் நேற்றுலாம் பேசியிருக்காங்க, சரி இன்னும் கொஞ்சம் பார்ப்போம் என்ன என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். இப்போ எல்லாம் கூட்டம் போட்டு எல்லாம் பேசியிருக்கிறாங்க, இது மேல நடவடிக்கை எல்லாம் கொஞ்சம் மாறுதா இல்லை பழைய உடைய கதத்தோடையும் அதே மாதிரியே பண்ணுறாங்களான்னு பார்க்கலாம். இனியும் பழைய மாதிரி இருந்தாங்கன்னா அப்புறம் எல்லாமே அப்புறம் அவ்வளவுதான், முடிஞ்சது, மறந்துட வேண்டியதுதான். கண்டிப்பா ஜி, இனியும் இனியும் பழைய மாதிரி இருந்தாங்கன்னு வைங்களா தமிழ்நாட்டிலே பாரதிய ஜனதா கட்சிக்கு பாரதிய ஜனதா கட்சி வேண்டாம்னு சொல்லி மேலிடமே முடிவு பண்ணிடுவாங்க. ஆமா ஜி, ஒண்ணுமே பண்ணலாம். எதுக்கு வேஸ்ட் வெட்டி செலவுக்கா? அங்கிருந்து அவ்வளவு ஒண்ணு வேண்டாங்க. பிரதமர்ல இருந்து எவ்வளவு பேர் வந்து பிரச்சாரம் பண்ணாங்க? ஒரு 10 சீட் வந்திருக்க வேண்டாமா? பரல பாருங்க, யோகி வைக்க வந்தாருல்ல, யோகி வந்து காப்பாத்தினாரு பாருங்க. அவரு சாமிங்கிறங்காட்டி அவர் அந்த மாவட்டம் அந்த மாவட்டத்துக்கு வந்து அங்கேயே 2 சீட்டு கொடுத்துட்டு போயிட்டாரு சாமி. அவ்வளவுதான், வேலை முடிஞ்சு போச்சு. கொங்கு மண்டலத்துல இல்ல நான் கேக்குறேன், அவர் 2 சீட் ரைட் ஓகே. ரெண்டாவது கொங்கு மண்டலத்துல வந்து கொங்கு மண்டலத்துல வந்தது நம்ம ஓட்டா அவங்க ஓட்டான்னு சந்தேகமா இருக்குல்ல? ஆமா, அத அவரு சொல்லிட்டாரு. அது யோசிச்சு வேண்டியிருக்குல்ல, வேற எங்கேயும் வரல பாருங்க. உங்களுக்கு ஏன் வரல? ஏன் மத்த பக்கம்லாம் என்ன இந்து உணர்வு உள்ள மக்களே இல்லையா? தனியா நின்றதா கூட இந்த 10-20 சீட் தாராளம் வந்திருக்கும் ஜி. தனியா நின்றுதாங்க, ஒண்ணுமே இல்ல ஜி. ரொம்ப சிம்பிள் ஜி, லாக்டவுன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க வேற ஒன்னும் பெருசா கூட பண்ண வேணாம் ஜி. திருவண்ணாமலை கிரிவலம் நடக்கும் போது அங்க போய் உட்காந்தா போதும், உறுப்பினருக்கு ஆள் சேர்க்கிற சேருங்க, அந்த மாவட்டத்துக்கு அனுப்பிச்சுறாங்க, வேலை முடிஞ்சிச்சு ஜி. நாம தமிழ் இருக்காரங்க செல்போன் சிம் வைக்கிற மாதிரி கொடையை வச்சுட்டு உட்காந்து உறுப்பினர் சேர்த்தாங்க ஜி. உங்களுக்கு வந்து கோயில் பக்கத்துல எங்கேயா உட்காந்தா வழிய வருவான், கோயில் கோயில் கிட்ட உட்காரா அது சட்ட குட்ட குட்டம் அப்படி இப்படின்னு வாங்க, கொஞ்சம் தள்ளி உட்காரு, வர வழியில வீட்டுல உட்காரலாம்ல. வீட்டுல உட்காந்தா கூட ஆள் தன்னால வரும். அதே தான் சொல்றேன், மதுரை மீனாட்சி அம்மன் ஃபங்க்ஷன், ஒவ்வொரு ஃபங்க்ஷன் வருது, அந்த ஒரு ஃபங்க்ஷன்ல வெளியே உட்காந்தாலே போதுமே. இதெல்லாம் செய்யாம ஒரு கொடை வருது, அந்த கொடைக்கு மேல உட்காரலாம்ல
முத்தாரம் கோயில் ஃபங்க்ஷன் வருதுல்ல அப்ப பண்ணலாம். சரி ஜி, நான் அப்புறம் பண்றேன், வைங்க இனி ஏதாவது பண்ணுவாங்க. ஓகே, நன்றி.